அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஸோ 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தால் இந்த வருடம் MBBS கிடைக்கும்? போன வருஷத்துடைய MBBS இடங்களை பொறுத்து, சரியா, போன வருஷம் நமக்கு கவர்மெண்டோடைய டேட்டா பிரகாரம் 455 MBBS இடங்கள் இருந்தன, 114 BDS இடங்கள் இருந்தன. ஆக மொத்தம் 569 இடங்கள் போன வருடம் அரசின் இடஒதுக்கீட்டின் கீழே கொடுத்த இடங்கள், சரியா? அந்த 569க்கு இந்த வருடம் இந்த ரேங்க் லிஸ்டை வச்சு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் சரியா MBBS கிடைக்கும், சேஃபஸ்ட் ஸ்கோர் எது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஆல்மோஸ்ட் ரேங்க் லிஸ்ட் வந்ததால் எவ்வளோ மார்க் இருந்திருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களால் கணிக்க முடியும். எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக, எல்லாம் 30 மார்க் 40 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் சொன்னவங்க கூட இன்னைக்கு 90 மதிப்பெண்கள் அதிகமாயிருக்கு. போன வருஷம் MBCயோடைய மார்க்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் கிட்டத்தட்ட 90 மதிப்பெண்களுக்கு மேல், 100 மதிப்பெண்களோ வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சார், அதெல்லாம் நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்றியா, வித் ப்ரூஃபோட நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க நேரடியா நம்ம பார்க்கலாம். ஸோ 2023-24 இந்த கல்வி ஆண்டுல MBBSக்கு மட்டும் அரசு மருத்துவக் கல்லூரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐ, இது எல்லாத்தையும் சேர்த்து MBBS 7.5 MBBSக்கு மட்டும் இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம எக்ஸ்பெக்டட் கட்டாப்பை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ரைட், பார்த்துடலாம். சார், முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல போன வருஷம் எத்தனை சீட்டு, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு இருந்து அந்த டேட்டாவை நம்ம பார்த்துக்கணும். கவர்மெண்டோட டேட்டாவை பார்த்துக்கிறேன், நான் சும்மா சொல்லலை, போன வருஷத்தோட டேட்டாவை உங்களுக்காக இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த டேட்டாவை வச்சு தான் நான் இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனுக்கு உதவிய திருவாளர் சக்திவேல் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருடா வருடம் அவருடைய கணிப்பு கரெக்டாகவே கணிச்சு சொல்லுவாங்க. இந்த வருடையும் அவரோட உதவியோடு தான் இந்த கணிப்பு போடப்பட்டிருக்கு. சரி, பார்த்துடலாம். ஸோ MBBS சீட்டை பொறுத்த மட்டும் ஓசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட்ல 99 சீட் இருக்கு, இஎஸ்ஐசியில வந்து 2 சீட்டு, செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 38, பிரைவேட்ல 4, ஆக மொத்தம் 143 இடங்கள் ஓசி கேட்டகரிக்கு இதுல MBBS கிடைக்கும். சார், ஓசி வந்து ரொம்ப கம்மி தான், ஓபன் கேட்டகரியில யார வேணாலும் சீட் எடுத்துக்கலாம், 143 இடங்கள். பிசிஏ பொறுத்த மட்டும் கவர்மெண்ட்ல 85, இஎஸ்ஐல 1, செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 33, பிரைவேட்ல 3, ஆக மொத்தம் 121 இடங்கள் பிசி கம்யூனிட்டிக்கானது MBBS. பிசிஎம் பொறுத்த மட்டும் கவர்மெண்ட்ல 11 இடங்கள் இருக்கு, இஎஸ்ஐல 1, செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 4, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 1, ஆக மொத்தம் 17 இடங்கள் பிசிஎம்முக்கு இருக்கு, சரியா, பிசி முஸ்லீமுக்கு. அதுக்கடுத்தது MBCயை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட்ல 64 MBBS சீட்டு, இஎஸ்ஐல 1, செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 25, பிரைவேட்ல 3, ஆக மொத்தம் 93 MBBS இடங்கள் MBCக்கு இருக்கு. எஸ்சியை பொறுத்த மட்டும் 48, இஎஸ்ஐ 1, செல்ஃப் ஃபைனான்ஸ் 19, பிரைவேட்ல 2 என மொத்தம் எத்தனை இருக்கு, 70 சீட் இருக்கு எஸ்சிக்கு. எஸ்சிஏக்கு 12 சீட் இருக்கு, எஸ்டிஇக்கு எஸ்டிக்கு 4 சீட்டு தாங்க இருக்கு. இது தாங்க போன வருஷம் அந்த மொத்த MBBS இடங்கள் இருந்தது இல்லையா, அதுல பிரிச்ச கேட்டகரி இதுதான், ஓகேவா? கிட்டத்தட்ட 455 மருத்துவ இடங்கள் இப்படிதான் பிரிக்கப்பட்டிருந்தது போன வாட்டி, சரிங்களா? ரைட் சார், இது MBBSக்கு. அடுத்தது BDSக்கு, போன வாட்டி பிரகாரம் மொத்தம் 106 சீட்டு BDSக்கு ஒதுக்கி இருந்தாங்க. ஓசியில 33 சீட் இருக்கு ஓசிக்கு, பிசிக்கு 28 சீட்டு, பிசிஎம்முக்கு 4 சீட்டு தான் BDS இருக்கு, MBCக்கு 21 சீட்டு, எஸ்சிக்கு 16 சீட்டு, எஸ்சிஏவுக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. ஆக மொத்தம் 569 இடங்களுக்கு போன வருஷம் கவுன்சிலிங் நடந்து மாணவர்கள் சேர்க்கை நடந்தது. இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 500 சீட்டு ஆட் ஆச்சுன்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு 600 சீட்டு MBBS பிளஸ் BDS இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். மொத்தம் எவ்வளோ, 600 சீட்டு, சரியா? அது கவர்மெண்டோடைய அபிஷியலான அறிக்கை வந்தாதான் நமக்கு தெரியும். அதனால போன வருஷம் என்ன இருக்கோ அதுக்கான இதுவும் நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? ரைட், இப்ப போன வருஷம் அந்த மார்க்கை வச்சு, அந்த ரேங்கை வச்சு அந்தந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும் அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம், சரிங்களா? ரைட்,
முதல்ல ஓசி கேட்டகரிக்கு மொத்தம் 143 சீட்டு நான் சொன்னேன். ஓசி கேட்டகரிக்கு எவ்வளோ? 143 சீட்டு. அதில் கிட்டத்தட்ட 412 மார்க், ஓவரால் ரேங்க் 143 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 412 மார்க் வருது. அது எம்பிசியில் ஒரு 68வது ரேங்க், 412 மார்க் எடுத்திருக்காங்க. சார், எம்பிசி 68 மாணவர்கள் ஓப்பன் கேட்டகிரியே நீங்கள் எடுத்துடணும். தயவு செய்து சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கேளுங்க. எம்பிசி கம்யூனிட்டியில் வரக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய எம்பிசி மாணவர்கள் பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து ஓப்பன் கேட்டகிரியில் கிடைக்கக்கூடிய சீட்டை நீங்கள் எடுத்துக்குங்க. சரிங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், 7.5 எம்பிசியோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அவங்க தான் மிக அதிகமான சீட் எடுப்பாங்க. அந்த சீட்டு வந்து எம்பி, அப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 68 பேர் எம்பிசி எடுத்துடணும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, என் ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு காலேஜ் எடுக்காதீங்க. தயவு செய்து பின்னாடி வரக்கூடிய மாணவர்கள் பயனடையணும்னா ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுத்துருங்க. சரிங்களா? 412 மேலே ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் சீட் எடுத்துடலாம். பிசியை பொறுத்த மட்டும் ஓவரால் ரேங்க் 469, பிசி ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் 175 பா. பிசியில 175 ரேங்க், மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 357. சரிங்களா சார்? இங்கே ஏன் சார் 365 போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கும்போது எம்பிசி வந்து ரொம்ப அதிகன்றதுனால ரெண்டாவது வரும்போது, சரிங்களா, ஓப்பன் கேட்டகரியில் சீட் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு இதுவாகும்னு சொல்கிறோம். ஸோ 357 மேலே இருக்கும்போது இந்த வருடம் எம்பிபிஎஸ் கிடைக்கும் பிசிக்கு. மேபி எம்பிசியில் அதிகமாக சீட் எடுத்தாங்கன்னா ஒரு 360 மேலே இருந்தால் சேஃபாக நீங்கள் பிசிக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது பிசிஎம் பொறுத்த மட்டும் 337 மதிப்பெண்களுக்கு மேல இருந்தா தான் எம்பிபிஎஸ் கிடைக்கும், நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ பிசிஎம் உடைய ரேங்க் பாத்தீங்கன்னா 24, கம்யூனிட்டி ரேங்க் 24 மேல இருக்கிற அந்த 23 குழந்தைகள் கண்டிப்பா எம்பிபிஎஸ் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஓவரால் ரேங்க் 661 இருப்பீங்க. சரிங்களா? நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கங்க. அடுத்தது எம்பிசியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 161 ரேங்க் வரைக்கும், சரியா, 371 மதிப்பெண்கள் அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 100% எம்பிபிஎஸ் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மேபி எம்பிபிஎஸ் எடுக்கும் போது அந்த, ஏன்னா அந்த கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், மேபி இன்னும் கூட ஒரு 5 மார்க் இல்ல 10 மார்க் வரைக்கும் கூட எம்பிசி மாணவர்களுக்கு அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. சார், சீட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க, இந்த 35 சீட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி இதுல இருந்து ஒரு 3 மார்க் இல்ல 4 மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ சேஃபஸ்ட் ஸ்கோர் எம்பிசிக்கு 371 மார்க்குக்கு மேலே இருந்தா உங்களுக்கு 100% சீட்டு கிடைக்கும் எம்பிபிஎஸ், ரைட்டா? அடுத்து எஸ்சியை பொறுத்த மட்டும் 333 மேலே இருந்தால் இந்த வருடம் உங்களுடைய எம்பிபிஎஸ் கனவு நிலவாகும். ஸோ எஸ்சி ரேங்க் 82 மேலே இருக்கணும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும். எஸ்சி ஏவை பொறுத்த மட்டும் 340 மேலே இருந்தால் மட்டுமே எம்பிபிஎஸ் கிடைக்கும். ஸோ சீட்டு ஆட் ஆச்சுன்னா 1 மார்க் இல்லை 2 மார்க், சார் இந்த ப்ரெடிக்ஷனில் மேபி உங்களுக்கு 1 மார்க் இல்லை 2 மார்க் குறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்போ? சீட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. இதுக்கு மேலே ஏறாது, தயவுசெய்து குறைய தான் வாய்ப்பு இருக்கும், அது சீட்டு ஆடாச்சுன்னா மட்டும்தான். ஓகேவா? ரைட். அடுத்தது எஸ்டி, எதிர்பாராத விதமாக 340, எஸ்சி எஸ்சியை விடவும் 347 மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் வாய்ப்பு இருக்கு. சரியா? எஸ்டிக்கு மொத்தமே 5 சீட்டுன்றதால தான் இந்த ப்ரிடிக்ஷன். ஓகேவா? இதான்ப்பா இந்த ப்ரிடிக்ஷன். ஸோ தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய, சார் பிடிஎஸ்க்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இதை விட ஒரு 3 மார்க் இல்லை 4 மார்க் கம்மி ஆகும்பா, அவ்வளோதான். இப்போ என்ன ப்ரிடிக்ஷன் இருக்கோ அதை விட 3 அல்லது 4 மார்க் கம்மி ஆகும், அவ்வளோதான. ஒழிய ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, 330 மேலே, 330 மேலவே இந்த வாட்டி போத் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிய வாய்ப்புகள் உண்டு. சரியா? போன வருஷம் 280-290 கிடைச்சிருக்கலாம், இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. 300 மேலே இருந்திருந்தா கூட பாருங்க, இப்போ எம்பிசிலாம் எடுத்துக்கங்க, 360 மேலே இருந்தால் மட்டும்தான் பிடிஎஸ்ஸே கிடைக்கும். சரிங்களா? அப்போ சார் போன வருஷம் 278-280 வச்சுக்கோங்க, இந்த வாட்டி அப்படியே 100 மார்க்னா கூட கிட்டத்தட்ட 90 மதிப்பெண்கள் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அப்படியே என்ன சொல்றது, அப்படியே ஜெட் வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகுது.
சரியா, நம்ம 50 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சோம், இன்னைக்கு 371 வரைக்கும் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 90 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் பிசியும் சரியா, போன வருஷம் உங்களுக்கு 258-260 வச்சிருந்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 85-90 மதிப்பெண்கள் இங்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மாணவர்களே, ஸோ யார் யாரெல்லாம் இந்த மதிப்பெண் கூட உங்களுக்கு கம்மியாக வருதுன்னு நினைக்கிறீங்களோ, தயவு செய்து நான் உங்ககிட்ட வேண்டிக் கொள்வது, தயவு செய்து இப்போவே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அடுத்த வருடம் 450 கீழே நீங்க எடுக்காதீங்க, 450 மேல எடுத்தா மட்டும்தான் 7.5 உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றத மனசுல நினைச்சு இப்பவே உக்காந்து படிங்க. சரியா, இதுதான்ப்பா நீங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய கட் ஆஃப். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கிறவங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்றதான் அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த கணிப்புக்கு உதவிய திருவாளர் சக்திவேல் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த காணொலியில பிடிஎஸ் உடைய கட் ஆஃப் எபி இருக்கலாம். ஸோ மற்ற காணொலிகளை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதோ நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் டாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.